சென்னை புதுச்சேரி கன்னியாகுமரி இடையே நீர்வழி போக்குவரத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரும்பார்த்தபுரம் பகுதியில் 35 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர் திறந்து வைத்தார். இந்த விழாவில் மத்திய நெடுஞ்சாலைகள் துறை இணையமைச்சர் விஜயகுமார் சிங், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆகியோரும் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய நாராயணசாமி, விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் வரையிலான 4 வழி சாலை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். அதற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார்.